ஏன்னா அவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னா ஹிந்துலேருந்து முஸ்லீம் கன்வெர்ட் ஆகணும்னு சொன்னாங்க. கன்வெர்ட் ஆன மட்டும்தான் ஃபேமிலி ஏற்றுப்பாங்க, இல்லைன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் நீ ஹிந்துவாக இருந்தால் நம்ம வீட்டில் யாரும் உன்னை ஏற்றுக்க மாட்டாங்க, வீட்டுக்கும் சேர்த்துக்க மாட்டாங்க, நீ முஸ்லீமுக்கு கன்வெர்ட் ஆகணும்னு சொன்னாங்க. நான் இத்தனை வருஷம் அவங்கள லவ் பண்ணேன், 5 இயர்ஸ் நம்ம ரெண்டு பேரும் நல்லா தான் இருந்தோம். அவங்கள அவங்க எனக்கு காட்டின அன்புனால எனக்கு அது எதுவுமே தோணலை. சரி, அவங்க ஃபோர்ஸ் பண்ணும்போது ஓகே எனக்கு நீ மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு நானும் முஸ்லீமுக்கு கன்வெர்ட் ஆனேன். கன்வெர்ட் ஆகிட்டு நம்ம ரெண்டு பேரும் நல்லா தான் இருந்தோம். காஞ்சிபுரம்ல எனக்கு பிடிச்ச மாதிரி நான் முஸ்லீமுக்கு கன்வெர்ட் ஆனாலும் நான் ஹிந்து, இத்தனை வருஷம் ஹிந்துவாக இருந்தாலும் எனக்கு கோயிலில் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அவங்களும் சரின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரம் சிவன் கோயில நம்ம ஹிந்து சம்பிரதாயத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறமா June 29th இங்கே அது என்ன இது பிளேஸ் அது பாரிஸில் பாரடைஸில் எனக்கு அவனுக்கு முஸ்லீம் முறப்படை கல்யாணம் ஆயிடுச்சு. சேம் நாள் ரிஜிஸ்டர் மேரேஜும் ஆயிடுச்சு பாரிஸில் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில். அதுக்கப்புறமா நானும் அவனும் ஹாப்பியாக இருந்தோம். அதுக்கப்புறமா நான் கன்சீவ் ஆனேன். கன்சீவ் ஆகிட்ட அப்புறமா அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அது கொஞ்சம் கொஞ்சம் என்ன அவாய்ட் பண்ண வந்தாங்க. இன்னொன்று மெயின் விஷயம் என்னன்னா, கல்யாணம் ஆன ஃபோட்டோ வீடியோ எதுவுமே நீ ஃபஸ்ட் போஸ்ட் பண்ணாத. ஏன்னா நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு என் டேட்கிட்டே பேசணும், அவங்க போயிட்டு நிக்கா பண்ண வைக்கிறாங்க. நிக்கா பண்ணிட்ட அப்புறமா எங்க ஃபேமிலியெல்லாம் தெரிஞ்சிட்ட அப்புறமா நம்ம கல்யாண ஃபோட்டோ என்ன இருந்தாலும் நம்ம போஸ்ட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நீ எந்த வீடியோ போஸ்ட் எதுவுமே பப்ளிக்காக எதுவுமே பண்ணக்கூடாது. அந்த இன்விடேஷன் கார்ட்லேயும் பிரிண்ட் பண்ணும்போது அதில் இருக்கு கீழே யாரும் ஃபோட்டோஸ் எதுவுமே எடுக்கக்கூடாது, எந்த ஃபோட்டோஸும் எதுவுமே மீடியாவுக்கு எந்த சோஷியல் மீடியாவுக்கு போகக்கூடாது. அந்த இன்விடேஷன் கார்ட்லேயும் அவங்க தான் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க காஞ்சிபுரமில் கல்யாணம் ஆன இன்விடேஷன் கார்டில். நீ அப்புறம் நிக்காக்காக நானும் சரி நிக்காயிட்ட அப்புறமா அவங்க ஃபேமிலி ஏற்றுக்கிட்டு நமக்கு எல்லாம் ஃபேமிலி வந்துட்டு நமக்கு ரிசப்ஷன் அந்த பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நானும் எதுவுமே போஸ்ட் பண்ணலை. அவங்க சொன்னதை நம்பிட்டு அப்படியே இருந்தேன். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, எனக்கு கேள்விப்பட்டுச்சு அந்த சீரியல் ஹீரோயினு அப்புறம் என்னோடய ஹஸ்பண்டு ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, வெளியெல்லாம் ரொம்ப சுற்றுறாங்கன்னு இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, எனக்கும் தெரியப்பட்டுருச்சு. நான் ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனேன். போகும்போது அவங்க ரெண்டு பேரும் ஒரே ரூமில் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. அவங்களோட அசிஸ்டண்ட்டெல்லாம் வெளியே இருந்தாங்க, அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸாக இருந்தாங்க. நான் அதை பார்த்துட்டு என் ஹஸ்பண்டுக்கு சொன்னேன், என்ன நீ நான் கன்சீவாக இருக்கேன் இப்போ பார்த்து இந்த பொண்ணுக்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருக்கேன். நானும் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டேன், ஏம்மா இப்படி இருக்கேன்னு எல்லாம் கேட்கும்போது அவரோட எனக்கு வந்துட்டு அவள் கையில் வாட்டர் பாட்டில் இருந்துச்சு. நான் கன்சீவ்னு தெரிஞ்சுட்டு என்னோடய வயிற்றுக்கு அடிச்சிட்டான். இவன் என்ன பண்ணானா, இவன் என்ன கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டானா, எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த பொண்ணுனால இவன் என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்கான்னு. அப்போ நான் என்ன பண்ணேன், இத்தனை நாள் என்னோடய கல்யாணம் நம்மளோட கல்யாண வீடியோ நான் எங்கேயும் போஸ்ட் பண்ணாமல் இருக்கிறவா அன்னைக்கு சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாலே போஸ்ட் பண்ணேன் கல்யாண ஃபோட்டோ அப்புறம் வீடியோ. ஒன் மந்த் பேக் August 27th நான் போஸ்ட் பண்ணேன், 25th போஸ்ட் பண்ணேன். இமீடியட்டாக எனக்கு கால் பண்ணிவிட்டு அதை டிலீட் பண்ணுன்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. இப்போவே நீ டிலீட் பண்ணுன்னு அவங்க சொல்லிவிட்டு அவங்க சிஸ்டரும் எனக்கு கால் பண்ணி டிலீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. இவன் கால் பண்ணிவிட்டு நீ இப்போ டிலீட் பண்ணலைன்னா என் அப்பா உன்னை ஏற்றுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணணும்னு தெரியும், என் ஃபேமிலியும் சேர்ந்துட்டு என்னோட பேரண்ட்ஸில் அவங்களோட சப்போர்ட் வச்சுக்கிட்டு உன்னை டிவோர்ஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அந்த பயத்தில் தான் நான் அந்த போஸ்ட்டை டிலீட் பண்ணிட்டேன். அந்த வீடியோ டிலீட் பண்ண முடியல, ஏன்னா நான் மேங்களூர்லேருந்து சென்னைக்கு வந்துட்டு இருந்தேன், ஃப்ளைட் மோட்ல வச்சுட்டேன்னா டிலீட் பண்ண முடியல. இமீடியட்டாக அவங்க அந்த வீடியோ டிலீட் பண்ணலைன்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. ஃபேஸ்புக்கில் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிட்டாங்க. நின்ன உன்னை எப்படி பார்த்துக்கணும், நான் பார்த்துக்கிறேன், என்னோட ஃபேமிலியோட சப்போர்ட் வாங்கிட்டு உனக்கு டிவோர்ஸ் பண்ணுறேன், நான் டிலீட் பண்ணுன்னு சொன்னாலும் நீ டிலீட் பண்ணலைன்னு சொன்னாங்க, த்ரெட்டன் பண்ணாங்க. அதுக்கப்புறமா நான் பயந்துட்டு எல்லா வீடியோ டிலீட் பண்ணிட்டேன், ஃபேஸ்புக்கில் இருந்ததோ வீடியோவும் டிலீட் பண்ணிட்டேன். அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க இன்ஸ்டாகிராமில் சொல்கிறாங்க இது ஜஸ்ட் ஆட் ஷூட் அவ்வளோதா, இது கூடிய சீக்கிரம் இந்த ஆட் வருது, இது ரியல் கல்யாணம் கிடையாது, இதெல்லாம் ஒரு ஃபேக்கு, சும்மா நீங்கள் காசிப் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்கன்னு அவங்க இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணாங்க. எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புனாங்க, நீ இது இதே மாதிரி நான் கூட வாழணும், என் ஃபேமிலி உன்னை ஏற்றுக்கணும்னு சொன்னால் நீ அந்த வீடியோ டிலீட் பண்ணிவிடு, இன்னும் டிலீட் இல்லை அந்த வீடியோ நீ சொல்லு,
இது கல்யாண வீடியோ கிடையாது, இது ஆட் ஷூட். அவ்வளோதான். நானும் அர்ணவும் ஒரு 5-6 இயர்ஸ்லேருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. நம்ம அது அப்படியே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்போவும் அப்படி தான் இருக்கும். இது ஜஸ்ட் ஆட் ஷூட், அவ்வளோதான். கீழே கேப்ஷனில் நான் சும்மா குட் நியூஸ்ன்னு சொன்னேன், ஏன்னா இந்த ஆட் வரப்போகுதுன்னு சொன்னேன், அவ்வளோதான். நீங்கள் சும்மா மிஸ்டேக் அத்த நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிவிட்டு அது வீடியோ அது இதுன்னு பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுன்னு அந்த அந்த ஆடியோ என்கிட்ட இருக்குது. அது நான் இப்போ ரிலீஸ் பண்ணுறேன். அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு நான் சப்மிட் பண்ணியிருக்கேன். அவங்களே சொன்னது எனக்கு ஃபோர்ஸ் பண்ணது அந்த ஆடியோ இருக்குது, அது உங்களுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட் என்ன ஆச்சுன்னா, நான் சொன்னேன் கல்யாணம் ஆனது, நான் கல்யாணம் ஆகலைன்னு சொன்னது அது இல்லீகல் ஆகிடும், நான் டிலீட் பண்ண மாட்டேன். அப்படியே 1 மந்த் அப்படியே போச்சு, என்னை கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிட்டாங்க. இப்போது பிளாக் பண்ணிவிட்டு 40 டேஸ் ஆயிடுச்சு எனக்கு. நான் கன்சீவாக இருக்கேன், ஒரு நாள் வந்துட்டு நீ எப்படி இருக்கேன்னு கேட்கல, உனக்கு எதாவது வேணுமானு கேட்கல. அம்மா அஞ்சலி சொல்லிட்டு எனக்கு இந்த பேபி வேண்டாம், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு அது வேண்டாம். அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் சொல்கிறாங்க அந்த பேபி வயிறுக்குள்ளே செத்துடும், வெளியே வராதுன்னு. அங்கே டைரக்டர் இருக்காங்க, ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்கள டீமில் எல்லோரும் இருக்காங்க. வேணும்னு நீங்கள் யார்கிட்டையிலும் வேணும்னு கேட்கலாம். நான் அது அவங்களோட ப்ரொடியூசர் ஜெகன் சருக்கு சொல்லியிருக்கேன், சார் இந்த மாதிரி என்னோடய பேபி செத்து போகட்டும்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுறா, ஆமாம் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நீ என்ன பண்ணுற, அவளும் முஸ்லீம், அவனை நிக்கா பண்ணிக்க போகிறேன், நீ என்ன பண்ணுறன்னு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுறா. என் ஹஸ்பண்ட் வச்சுக்கிட்டு கான்ஃபரன்ஸில் எனக்கு கால் பண்ணி எனக்கு அசிங்க அசிங்கமாக பேசுகிறான். என் முன்னாடியே என் ஹஸ்பண்டுக்கு அர்ணவ் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு கிஸ் கொடுக்குறான். ஆனால் என் ஹஸ்பண்டு அதுக்கு எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, சும்மா இருப்பாங்க. இதுக்கெல்லாம் ரீசன் அந்த பொண்ணுன்னு தெரிஞ்சுட்டு எனக்கு பயமாயிடுச்சு. இப்போ கல்யாணம் ஆன போஸ்ட் அது டிலீட் பண்ணுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா என்னோடய பேபிக்கு என்ன ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு மேம் கிட்டே கேட்டேன், மேம் என்ன பண்ணுறது, மேம் இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கா. அன்றைக்கி மார்னிங் அவங்க பேசுனது நான் டைரெக்டாக கேட்டிருக்கேன். ரூமில் படுத்துட்டு பெட்லேயே படுத்துட்டு பெட்ஷீட் ஃபுல் கவர் பண்ணிக்கிட்டு கொஞ்சிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டு இருந்தான். ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூ. அவள் ஷூட்டிங் முடிச்சுட்டு கேரளாக்கு போயிருந்தான் சொல்லிட்டு, நீ எப்போ வருவே அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தா. அவங்க மேம் சொன்னாங்க, நீ ஃபஸ்ட்டு நீ கன்சீவ் ஆனது நீ பப்ளிஷ் பண்ணிவிடு, ஏன்னா நீ ஃபஸ்ட்டு பண்ண தப்பு என்னன்னா, நீ அந்த ஃபஸ்ட்டு நீ என்ன அந்த கல்யாண வீடியோ நீ போஸ்ட் பண்ணது டிலீட் பண்ணிட்டேன். அவள் பயந்துட்டு பண்ணி நீ தப்பு பண்ணிவிட்டு இப்போ நீ எல்லாமே போஸ்ட் பண்ணு, உன்னோட கல்யாண ஃபோட்டோ, உன்னோட நிக்கா ஃபோட்டோ, உன்னோட இது சர்டிஃபிகேட், மேரேஜ் சர்டிஃபிகேட்டு, நீ முஸ்லீமுக்கு கன்வெர்ட் ஆன சர்டிஃபிகேட்டு, உன்னோட ப்ரெக்னென்சி ரிப்போர்ட் எல்லாமே நீ போஸ்ட் பண்ணுன்னு சொன்னாங்க. அது எப்போ போஸ்ட் பண்ணானோ அப்போலேருந்து எனக்கு டார்ச்சர் ஸ்டார்ட் ஆச்சு வீட்டில். நான் அவ்வளோ அவள் அன்னைக்கு அவ்வளோ டிலீட் பண்ணு போஸ்ட் பண்ணாதேன்னு சொன்னாலும் மறுமுடியும் நீ இப்போது பண்ணியிருக்க, என் வீட்டில் இதனால ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கு, என் வீட்டில் நான் என்னோட பெரியப்பா என்னோட அப்பா அம்மா எல்லாரும் வச்சுக்கிட்டு ஒரு 50 பேர் வச்சுக்கிட்டு ஒரு மீட்டிங் நடக்கிறோம், அவங்க என்ன சொல்கிறாங்களோ இனிமேல் நீ வாழணுமா அவள் கூட வாழ வேண்டாமான்னு அவங்க என்ன முடிவு எடுப்பாங்களோ அதுதான். நான் இனிமேல் எதுவுமே இல்லை, அவங்க உங்ககிட்ட வாழணும்னு சொன்னால் நான் வாழ்கிறேன், இல்லைனா நான் உங்ககிட்ட வாழ மாட்டேன்னு அப்படியே த்ரெட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அவங்க டேடுக்கு நான் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு 1 மந்த்லேருந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். ஃபேமிலி அவங்க நான் உன்னோட ஊருக்கு அருந்தாங்கிக்கு போகிறேன்னு சொன்னேன், நீ அதை எப்படி போகிறேன் நானும் பார்க்குறேன்னு எனக்கு மெசேஜ் பண்ணுறேன் இன்ஸ்டாவில். நான் அவங்களோட ஃபஸ்ட் ப்ரொடியூசர் இருக்காங்க, அவங்க ரிலேட்டிவ், அவங்ககிட்டையும் ட்ரை பண்ணேன், சார் எப்படியாவது அவங்க டேட் காண்டாக்ட் பண்ணணும்னு. அவங்க தங்கச்சிக்கு கால் பண்ணேன், அவங்க தங்கச்சி கால் பண்ணி நான் உங்கள் டேடுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் எனக்கு அவங்களோட நம்பர் கொடுங்க, அவங்களுக்கு சொல்லணும் இந்த மாதிரி ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு சொன்னாலும் யாரும் காண்டாக்ட் பண்ண விடலை. இவனும் அவங்க ஃபேமிலிக்கிட்ட எந்த காண்டாக்ட் வச்சுக்கிறதுக்கு விடலை. மேம் சொன்னாங்க, இது என்ன இருக்கும், நான் ப்ராப்ளம் வந்து சால்ட் அவுட் பண்ணுறேன், நீ வந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணு, ஊருக்கே போயிட்டு பேசலான்னு சொன்னாலும் அவள் வரமாட்டான், நீங்கள் தானே போஸ்ட் பண்ணீங்க, நீங்கள் எதாவது போங்க, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். இப்போ இந்த இது இப்போ எப்போ இந்த நான் கன்சீவ் ஆயிருக்கேன் போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேனோ அப்போலேருந்து சண்டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முந்தா நேற்று 4th மார்னிங், நீ கர்நாடக பொண்ணு, நீ இங்கே என்ன பண்ண போகிற, நான் தமிழ்நாடு, இது என்னோட ஊர், இந்த அவங்க என்ன பண்ணுறேன்னு பாரு, எனக்கு எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, நான் இப்போ கூப்பிட்டு எத்தனை பேர் வருவாங்க, அதுவும் ஆடியோ ரெக்கார்டு இருக்குது. அவன் எனக்கு பிளாக்மெயில் பண்ணுது. அன்றைக்கே ஈவினிங் வந்துட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு 9:30க்கெல்லாம் வீட்டுக்கு வந்தான். அந்த டாபிக் எடுத்துகிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். பேசிகிட்டு இருக்கும்போதே, நீ அந்த வீடியோ டிலீட் பண்ணுறியா இல்லையா, அது நீ இந்த குழந்தை வச்சுக்கிட்டு தானே இவ்வளோ எல்லாம் நீ எனக்கு இது பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு அடிச்சிட்டான். அடிச்சிட்டு அந்த ஃபோர்த்தில் எனக்கு தாங்க முடியாமல் விழுந்துட்டு எனக்கு வயிறுக்கு அடிபட்டிருக்கு. அவன் என்னோட வயிறுக்கு அது மிதுக்கும் போது நான் கால் இப்படி டர்ன் பண்ணதால் அந்த அடி என்னோட காலுக்கு விழுந்துருச்சு. அது இப்போது பிளட் கிளாட் ஆயிருக்கு, அது ஹாஸ்பிட்டலில் இருந்த டிஸ்சார்ஜ் ரிப்போர்ட்டில் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
இவ்வளோலாம் த்ரெட்டன் பண்ணிட்டு என்னோட பேபியும் வேண்டாம் என்னோட ஹிந்துலேருந்து முஸ்லீமும் கன்வெர்ட் பண்ணிட்டு என் அப்பா அம்மா இப்போ நீ எனக்கு சத்துட்ட நான் உனக்கு பிண்டம் விட்டுட்டோ இனிமே வராதனும் நீ சாப்பிட்டி அது கேட்கறதுக்கு இப்போ யாரும் இல்லை எனக்கு தனியால் இருக்க வீட்டில் இருந்த ஷூட்டிங் இருந்தா அவன் 11 o'clock 11:30 12 o'clock வீட்டுக்கு வருவா ஷூட்டிங் இல்லாமல் இருந்தா அந்த பொண்ணுக்கிட்ட போறா ஒரு நாள் வீட்டுக்கே வர மாட்டான் அன்னைக்கு அடிச்சதுனால நான் விழுந்துட்டு அன்கான்சியஸ் ஆயிட்டேன் இவன் வீட்டு வீட்டுக்கு வெளியே கிளம்ப போயிட்டேன் எப்போ போனால் எதுவுமே தெரியல மார்னிங் அந்த பெயின்லேயே எந்திரிக்க முடியாமல் இருக்கேன் அவன் என்னோட ஹஸ்பண்ட் காண்டாக்ட் பண்ண முடியல கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணதால என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் காண்டாக்ட் பண்ண எனக்கு முடியல வயிறு வலிக்குது எனக்கு ட்ரைவ் பண்ண கிளச் பண்ணவும் முடியல லெஃப்ட் லெக்கில் லெஃப்ட் சைடு எனக்கு பெயின் இருக்கிறதுனால ப்ளீட் வேற ஆயிருந்தது எனக்கு எனக்கு அந்த அப்போ அந்த அன்கான்ஷியஸ்ல இருக்கிறதுனால ப்ளீடிங் ஆனது தெரியல மார்னிங் எதிர்க்கும் போதே தெரியுது எனக்கு ப்ளீடிங் ஆயிருக்குன்னு அந்த பயத்தில் என்ன பண்ணணும்னு தெரியல என்னோட பேபிக்கு ஏதாவது ஆயிடும் நினச்சிக்கிட்டு நான் போனேன் அப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு காண்டாக்ட் பண்ணும்போது உன்னோட ஹஸ்பண்ட் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கா அந்த அஞ்சிதாவோட அப்பார்ட்மெண்ட்டில் எனக்கும் ஒன்றும் கோபம் வந்துடுச்சு இந்த பெயின் இருந்துச்சு இவ்வளோ எனக்கு அடிச்சிட்டு இவ்வளோ எனக்கு அசால்ட் பண்ணிட்டு என்னை விட்டுட்டு அந்த அஞ்சிதா அந்த பொண்ணுக்கிட்ட போயிருக்கா எனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இல்லை கொடுக்காம அஞ்சிதா நான் அந்த கோபத்தில் அந்த பெயின் வச்சுக்கிட்டேன் அவளோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனேன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகும்போது இந்த ஃப்ளாட்டுன்னு எதுவுமே தெரியல இருந்தால் செக்யூரிட்டி அண்ணா கிட்ட கேட்டேன் அண்ணா இந்த கார் இங்கே வந்திருக்குல்ல என்னோட ஃப்ரெண்டுன்னு மட்டும் சொன்னேன் அவங்க ஆமாம் மேடம் இங்கே தான் இருக்காங்கன்னு ஆமாம் என்ன சொல்ல என்ன டெய்லி என்ன சொல்லிட்டு போகிறானா அந்த அஞ்சித்த பொண்ணு இவனை இவனோட வைஃப்னு சொல்லிட்டு போகிறானா அஞ்சிதா அவங்க மேடம் வருவாங்க ஷூட்டிங் போடணும் ஷூட்டிங் வந்து அவங்களோட கேபில் வந்துட்டு அப்புறமா இவங்க 5 minutes அப்புறமா இவங்க வருவாங்க நம்ம கேட்குறோம் என்ன யார் உங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்லும்போது என்னோடய வைஃப்னு சொல்கிறாங்க நம்ம என்ன கேட்க முடியுமோ சார் அண்ணா அவங்க அவங்களோட வைஃப் கிடையாது நான் தான் அவரோட வைஃபு அவங்க சீரியலில் நடிக்கிறவங்க அவ்வளோதானே அது நமக்கு தெரியாது மேடம் அவங்க ஹஸ்பண்டு வைஃப்னு சொல்கிறாங்க நமக்கு எதுவுமே கேட்க முடியாது டெய்லி வருவாங்க ஒரு ஒரு நாள் இங்கேயும் ஸ்டே பண்ணுறாங்கன்னு சரி அப்போ நான் தனியாக இருந்தேன் இவரோட ஃப்ரெண்டு கருணா கால் பண்ணேன் கால் பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டாங்க நாம் வந்துட்டு ஒரு நான் 100 கால் பண்ணேன் இமீடியட்டாக நான் வந்து பார்த்துட்டு அந்த பொண்ணு வெளியே வந்துட்டான் என் ஹஸ்பண்டு கார்லேருந்து வெளியே வந்துட்டாங்க எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல போலீஸ் எல்லாம் வந்துட்டு எனக்கு அப்போது லோ பிபி அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அங்கே நிற்கவே முடியல இவங்க இப்படி டைரெக்டாக இவங்க ரெண்டு பேரும் அவரை அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்துட்டு அவன் நம்ம போலீஸை வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது என்னோட கண்டிஷன் பார்த்துட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போக ட்ரீட்மெண்ட் எடுங்க அதுக்கப்புறமா நமக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் எடுக்கலான்னு சொன்னாங்க அது எந்த ஹாஸ்பிட்டலு மாங்காடு ஹாஸ்பிட்டல் போகும்போது ஜிஹெச்சுக்கு போகும்போது அவங்க அங்கே என்னோட கிரிட்டிக்கலாக இருக்குது அங்கே ஸ்கேன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பூந்தமல்லி ஜிஹெச்சுக்கு காமிச்சாங்க அங்கேருந்து ஆம்புலன்ஸ்லேருந்து கேஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அட்மிட் ஆகிட்டு இப்போ தான் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு இங்கே வந்திருக்கேன் நேற்று ஸ்கேன் ஒரு 6 times பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணும்போது பேபியோட ஹார்ட் பீட்டை அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பண்ண முடியல அதுக்கப்புறமா இப்போ ஒரு 6 times பண்ணிவிட்டு இன்றைக்கி மார்னிங்லேருந்து ஒரு 5 times ஸ்பெஷலிஸ்டெல்லாம் கூப்பிட்டுட்டு இன்னொரு 5-6 டாக்டர் வந்துட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் போங்க ஏன்னா ரெஸ்ட் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டு எடுக்கணும் அந்த சொல்லுங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா பேபி எப்போ வேணாலும் அபார்ட் ஆகிற சான்சஸ் இருக்கு 3 days நீங்க இங்கே தான் இருக்கணும் ஹாஸ்பிட்டல் தான் இருக்கணும் நீங்க இன்கேஸ் நீங்க உங்களோட ரிஸ்க் எடுத்துட்டு வெளியே போனா நம்ம எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன பண்ணுவோம் அங்கே இருக்க முடியாம எல்லா ஸ்கேன் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கு சைன் எடுத்துட்டாங்க கன்சென்ட் பேப்பரில் சைன் எடுத்தாங்க நான் சைன் பண்ணிட்டு வந்திருக்கேன் அது ஒரு காப்பியும் இங்கே இருக்குது இப்போ நேற்றுலேருந்து நான் அட்மிட் ஆகிருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு பேபிக்கு இந்த மாதிரி ப்ராப்ளமாக இருக்குது எனக்கு அவங்க அடிச்சதுனால ப்ராப்ளமாக இருக்குதுன்னு எல்லாமே தெரியும் ஒரே ஒரு கால் பண்ணலை அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி நான் எப்படி இருக்கேன்னு கேட்கலை நீ வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு என்ன கேட்கலை அவங்களோட பேபி மேல அவ்வளவு அக்கறை இருந்திருந்தா நான் கன்சீவ் ஆனோட எந்த அப்பானாலும் அவங்களோட இது ரிப்போர்ட் கார்டு எடுத்துட்டு அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க
அது அந்த மாதிரி எதுவுமே பண்ணலையே அவங்க. சார் உங்களுக்கு அந்த ஆடியோ இப்போ போட்டு காமிக்கிறோம் சார், நீங்கள் குட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி டெலிட் பண்ணுங்கன்ட்டு. ஆமாம், ஈஸ்வர் அண்ணா என்னன்னா அவங்களுக்கு அர்ணவுக்கும் அவங்களுக்கும் 7 இயர்ஸ்லேருந்து ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. எனக்கு அது வரைக்கும் அவங்க யாருன்னு தெரியாது. இந்த எப்போ இந்த இஷ்யூ வந்துச்சு, நான் ஃபஸ்ட்டு டைம் போஸ்ட் பண்ணேனோ, அவங்க நான் எனக்கு வீட்டுக்கு வர விடலை. என் ஹஸ்பண்டு வீட்டுக்கு வர விடாமல் நான் வெளியே என் ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தேன், பிரியங்கானோ வீட்டில் இருந்தேன். அவங்க அப்புறமா நான் இந்த மாதிரி இவங்க பேசிட்ட அப்புறமா அவங்க லாயரை கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் தனியாகவே வீட்டுக்கு வந்தேன். எனக்கு அவங்க லாயரை கூட்டிகிட்டு வந்து பேசுறது அது எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் டே என்ன பண்ணாங்கன்னா என் மேம் வந்தாங்க. அவர்கிட்ட பேசும்போது அவங்க இது சார்பாக அவங்க அவங்க ஃப்ரெண்டு ஈஸ்வரண்ணாவை கூட்டிட்டு வந்தாங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் அவங்களும் இவங்க ஃப்ரெண்டுன்னு. எனக்கு அது வரைக்கும் ஈஸ்வரண்ணா யாருன்னு தெரியல. அதுக்கப்புறமா இது இன்சிடெண்ட் ஒரு ஒரு நாள் இவ பண்ணுறதெல்லாம் தெரிஞ்சிட்டு இவ பண்ணுறது என்ன இருக்குது, இவன் சைடு என்ன எவ்வளோ உண்மை இருக்குது, ஏன் சைடு எவ்வளோ உண்மை இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியுது. அப்போ எப்போ அவனு இல்லைடா நீ பண்ணுறது தப்பு, இது எல்லாருக்கும் தெரியுது, நீ பண்ணுறது நீ பண்ணுறது மட்டும் சரி இருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் சுற்ற இருக்கிற உன்னோட செட்லேயே எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, தப்பாக போயிட்டு இருக்குன்னு எப்போ அவனுக்கு ஆப்போசிட்டாக பேச ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அப்போலேருந்து ஈஸ்வரண்ணாவும் அவருக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. இப்போ கருணாவும் அவ்வளோதான். இது என்னோட ஃப்ரெண்டு கிடையாது, அர்ணவோட ஃப்ரெண்டு. அவங்களும் உட்காந்துறது எனக்கு தெரியும். இப்போ கருணா அவருக்கு நீ பண்ணுறது தப்புன்னு சொல்கிறா, கருணாவும் பிடிக்காது. யார் நீ பண்ணுறது தப்புன்னு சொல்கிறாங்களோ, சிவ சார் அவங்களோட ஃபர்ஸ்ட் சக்தி சீரியல் டைரக்டர், அவங்களுக்கும் அவ்வளோதான். அவங்களும் அர்ணவ் கால் பண்ணால் அர்ணவ் பிக் பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்களும் நீ பண்ணுறது சரியில்லைன்னு அவங்களுக்கு 6 இயர்ஸ்லேருந்து தெரியும். நானும் என்னோட அர்ணவோட ரிலேஷன்ஷிப் என்னான்னு. உனக்கு திவ்யா தான் பர்ஃபெக்டான பொண்ணுடா, கல்யாணம் பண்ணிக்கோன்னு அப்போலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து அவங்க தான் சொல்கிறாங்க. சிவ சாரை கால் பண்ணால் பிக் பண்ண மாட்டாங்க, ரத்னம் சார் கால் பண்ணால் பிக் பண்ண மாட்டாங்க, அப்புறம் இது ஆதித்யா சார் ஃபஸ்ட் டைமே நீ ஃபஸ்ட்டு போலீஸ் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துடு, அவன் வரமாட்டான்னு அப்போவே சொல்லிட்டாங்க. ஆதித்யா சார் விஜய் டிவியில் டைரக்டராக இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்க பிடிக்காது. அதே சீரியலில் சரவண சார் கேமராமேன், அவங்களும் இவருக்கு பிடிக்காது. அவங்கள பேரெல்லாம் சொல்ல முடியாது இல்லை, ஈஸ்வரன் பேர் மட்டும் சொல்கிறாங்க. ஏன்னா ஈஸ்வரன் பேர் ஆல்ரெடி எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சதுனால அதை எடுத்துட்டு அவங்களோட கேஸ் ஸ்ட்ராங் அவங்க சைடு ஸ்ட்ராங் பண்ணிருக்கிறதாக ஈஸ்வரன் பேர் மட்டும் சொல்கிறாங்க. ஏன் கருணா பேர் சொல்லலை, ஏன் ஆதித்யா சார் பேர் சொல்லலை, ஏன் சிவ சார் பேர் சொல்லலை, ஏன் ஆதித்யா இவங்க சரவண சார் பேர் சொல்லலை. ப்ரொடியூசர் சார் ஜெகன் சார் போயிட்டு அவனுக்கு வார்ன் பண்ணியிருக்காங்க, ரெண்டு பேருக்கும் வார்ன் பண்ணியிருக்காங்க. என்னப்பா இவ்வளோ உனக்கு ரீசெண்டாக கல்யாணம் ஆயிருக்கு, உன்னை பற்றி இவ்வளோ காசிப் எல்லாம் கேட்டுட்டு இருக்கேன்னு. ஒரு நாள் ஏஎஸ் கார்டனில் ஷூட்டிங் போயிருக்கு, நான் பிரேக் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, வித்தவுட் பிரேக் அந்த பொண்ணு கூட்டிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க, யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணலை. அது விஷயம் தெரிஞ்சிச்சு அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல பெரிய பிரச்சனை இருக்கு. ப்ரொடியூசர் கால் பண்ணதாக சாப்பிடாம அந்த பொண்ணு இவர் வந்துட்டு கேமரா முன்னாடி மண் அள்ளி தள்ளி போட்டுட்டு அந்த சீரியல் ஈபிக்கெல்லாம் கேவலமாக அசிங்கமாக திட்டிருக்காங்க. அவங்க அவங்க அதில் இருக்கிற மேனேஜர் நான் மகராசி பண்ணிட்டு இருக்கும்போது மேனேஜராக இருந்தாங்க. அப்போ எனக்கு கால் பண்ணுறது சொல்கிறாங்க, என்னம்மா உங்கள் ஹஸ்பண்ட் இப்படி பண்ணுறாங்க, வெளியே இருக்க ஏன்னா இப்போ அப்கமிங் ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வரமாட்டாங்க உங்கள் ஹஸ்பண்டு, அந்த பொண்ணு கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு. இல்லை சார் அவங்க சொன்னாங்க 3:00 வரைக்கும் ஷூட்டிங் இருக்குது, நைட்டு வரைக்கும் ஷூட்டிங் இருக்குன்னு சொன்னால், அதெல்லாம் இல்லைம்மா இன்றைக்கி 6:00 பேக்கப் ஆகிருக்கு, அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு. நான் மட்டும் டவுட் பண்ணி எல்லோரும் அவங்க பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க அதை பற்றி மட்டும் எதுவுமே பேசலை. என் மேலே அவ்வளோ அன்பு இருந்திருந்தா, அவ்வளோ லவ் இருந்தால் கல்யாண ஃபோட்டோ போட்டிருப்பாங்க. அது வேண்டாம் விடுங்க. பேபி இப்போ சொல்கிறாங்கல்ல, பேபி நான் அபோர்ட் பண்ணிக்க போகிறேன், பேபி அவங்களுக்கு வேணும்னு சொன்னாங்கல்ல, எதுக்கு அவங்க பேபியோட இதெல்லாம் போடலை அவங்க இன்ஸ்டாகிராமில்? கல்யாணம் ஆயிருக்குன்னு அவங்க எதுக்கு சொல்லிக்க மாட்டாங்க? என்னோட ஃபேன் பேஜ் ஏதாவது டேக் பண்ணால் எனக்கு இது டேக் பண்ணாதீங்கன்னு அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறாங்க, திட்டுறாங்க. அதோட ஸ்க்ரீன்ஷாட்டும் இருக்குது. அவங்க எனக்கு இன்ஸ்டாகிராமில் நான் எப்போ போஸ்ட் பண்ணணும் அப்போ சொல்லியிருக்காங்க, நான் அந்த பொண்ணையே நிக்கா பண்ணிக்க போகிறேன், அந்த பொண்ணுக்கிட்ட வாழ போகிறேன், நீ பார்க்குறியா, அந்த பொண்ணுக்கு லிப்க்கு கிஸ் கொடுத்துட்டு அவனுக்கு ஃபோட்டோ ஃபார்வர்ட் பண்ணுறேன், அது நீ பார்க்குறியான்னு அது எனக்கு இவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இருக்குது, அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். அந்த பொண்ணு எனக்கு அசிங்கமாக பேசிட்டு, நீ 6 இயர்ஸ்லேருந்து அவங்க கூட எத்தனை நாள் அர்த்தம், 6 இயர்ஸ்லேருந்து டெய்லி நீ அவளுக்கு காசு கொடுத்துட்டு அவகிட்ட படுத்துட்டு இருக்கே, அவ்வளோ அசிங்கமாக பேசியிருக்க அந்த பொண்ணு. அந்த ரெக்கார்டும் என்கிட்ட இருக்கு. இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ செல்லம்மா சீரியல் வந்துட்டு இருக்குல்ல, அதில் செல்லம்மா பண்ணிட்டு இருக்க ஹீரோயின் தான் அஞ்சு விஜய் டிவி.
அவங்க செக்யூரிட்டி கார்டு கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்றாங்க தெரியாது மேடம், அவங்க சொல்றாங்க அவங்களோட அந்த அன்ஷிதான் பொண்ணு வைஃப்னு சொல்லிட்டு இவங்க டெய்லி வந்துட்டு போயிட்டு இருக்காங்க, அந்த இதுல எல்லாம் அப்படியே ரிஜிஸ்டர் ஆயிருக்கு வைஃப்னு சொல்றாங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் அவங்க பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க 29th ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறோம் நாமான்னு. அவங்க டேடுக்கு கால் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறமா அவங்க கால் பண்ணி பேசியிருக்காங்க. அது சொல்லிட்டு அப்புறமா அதுக்கப்புறமா இவ இப்போ எதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, நான் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறோம், யாருக்கும் நம்ம சொல்லிக்க மாட்டோம், அதுக்கப்புறமா நீங்கள் நிக்கா பண்ணி விடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அவங்க டேட்கிட்ட. ரெண்டுமே நான் ஹிந்துலேயும் கல்யாணம் கோயிலில் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் முஸ்லீம் இதில் நான் முஸ்லீம் கன்வெர்ட் ஆகுது, முஸ்லீம் இதில் இந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்கோம், நிக்கா பண்ணியிருக்கேன். யாருக்கு? அவங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு. பேரண்ட்ஸுக்கு நம்ம கல்யாணம் தெரியும், நான் கன்சீவ் ஆனது தெரியும். சார், எல்லாருமே பண்ற எல்லா செலிபிரிட்டிஸுமே அந்த மாதிரி இப்ப பண்ணிட்டு தான் சார் இருக்காங்க. இல்ல, தமிழ்நாடு இல்ல சார், ஹிந்து. நான் ஹிந்துவா இருக்கிறதுனால, நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் ஹிந்து ஆனதுனால, என்னோட ஆசைக்காக கோயில்ல தாலி கட்டிருக்காங்க. அப்புறமா இது ரிஜிஸ்டர் மேரேஜ்ல இது சேம் இதுல முஸ்லீம் ஆக்ட் படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம், அதுக்கப்புறமா நிக்கா பண்ணிருக்கோம். ஆமா, முஸ்லீம் நேம் கன்வெர்ட் ஆகல சாரி. ஆமா, இருக்கு. இல்ல, அதெல்லாம் அவங்க கிட்ட தான் இருக்கு அந்த லெட்டர். என்னோட தெரிஞ்சவங்கள கூட்டிட்டு வந்து பேப்பர்ஸ்ல கையெழுத்து வாங்கியிருக்காங்க சார். கையெழுத்து வாங்கிட்டு நிக்கா வச்சிருக்காங்க. சர்டிபிகேட் இவங்களோட கன்வெர்ட் ஆன சர்டிபிகேட்டும் மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட்டும் இருக்கு. இருக்கு சார். ஆமா, வெளியில சொல்றாரு சார். இப்ப எங்க உட்காந்து வச்சுட்டு சொன்னாலும் பரவாயில்ல, நேத்துக்கு வந்து இவங்களை இதே பர்சனா நீ வந்து உன்னோட குழந்தை இருக்க கூடாது, உன் குழந்தை இருந்தாதானே பிரச்சனைன்னு மிதிச்சு அடிக்க வந்திருக்காரு, அடிச்சிருக்காரு, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க வந்துட்டு வாழ விருப்பம் இருக்கிறவங்க யாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி நீ யூடியூப்பில் வீடியோவை வைரல் பண்ணு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க சார். யாருக்குமே அந்த மாதிரி வாய் வராது. அது சொல்லி தான் இவங்களை வந்து இத்தனை நாளாகவும் டார்ச்சர் பண்ணியிருக்காரு. இவங்க ஒரு பக்கம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சந்தோஷமாக சொல்லும் போது ஒருத்தர் வந்து வாய்ஸ் நோட்டை போட்டு நீ இதை பண்ணணும் அப்படின்னு எப்படி சொல்லுவாங்க சார்? அவர் வாழணும்னு சொல்கிறாரு. 45 நாள் இந்த நிமிஷம் இவங்க ஃபோன்லேருந்து அர்ணவுக்கு ஃபோன் பண்ணுங்க, பிளாக்டு. இன்ஸ்டாகிராம் பாருங்க, பிளாக்டு. வாட்ஸ்அப் பாருங்க, பிளாக்டு. இந்த பொண்ணு அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுனா இவங்க அசிஸ்டன்ட் ஃபோன்லேருந்து எடுத்து ஒரு வாட்ஸ்அப் பண்ணாதான் அவங்களுக்கு வந்து ரீச் ஆகுமே தவிர இவங்களால டைரெக்டாக அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியாது. எந்த டைம்லயும் இவங்களுக்கு ஒரு கஷ்டம்னாலும் 4 ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்களுக்கு வந்து பாக்குறதும் ஹெல்ப் பண்றதுமே தவிர அவர் பண்றதுக்கு இல்லை. செவந்தி சண்டிவில் நீங்க இது இன்ஸ்டா பேஜ் பார்த்தாலே தெரியுது. என்னோட பேஜ்ல கல்யாணமா இருக்கு, நான் கன்சீவா இருக்குன்னு நம்ம ரெண்டு பேரும் ஹாப்பியா இருக்கும்னு சொல்லிட்டு நான் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். இவங்க அந்த பொண்ணு இருக்கும்போது ஹாப்பியா இருக்கிற மாதிரி அவன் பொண்ணு இருக்கிற ரெண்டு பேர் இருக்கிறது ஸ்டோரியா போடுறாங்க. அந்த பொண்ணு இல்லாம கேரளாவில் இருக்கும்போது இவங்க சேடா இருக்கிற மாதிரி லோன்லி அந்த மாதிரி போட்டோஸ் போடுவாங்க. சம்பந்தமே இல்லாம என்னோட பேஜுக்கும் அவங்களோட பேஜுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. இது இவங்க எல்லாம் கேட்கறாங்க ஃபேன்ஸ், என்ன சார் உங்க வைஃப் கன்சீவா இருக்காங்க, நீங்க பார்த்து இவ்வளோ டல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்றாங்க. என்னோட இதெல்லாம் மேம், என்ன மேம் நீங்க இவ்வளோ ஹாப்பியா இருக்கு, போட்டோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க ஹஸ்பண்ட் உங்களோட நீங்க உங்களோட கல்யாணம் ஆன போட்டோ, நீங்க கன்சீவ் ஆன இருக்கிறது, எந்த போட்டோ எந்த வீடியோ அவங்கள பேஜ்ல இல்லை. அப்புறம் ஏன் அவங்க உங்களை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, நீங்க எதுக்கு அவங்கள ஃபாலோ பண்ண மாட்டீங்க, இவ்வளோ க்வெஸ்சன்ஸ் ஃபேன்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. என்னோட டிமாண்ட் எதுவுமே இல்லை சார். நான் அவன் கூட வாழணும்னு தான் நான் ஹிந்துலேருந்து முஸ்லீம் கன்வெர்ட் ஆயிருக்கேன். அதுவும் அவள் ஃபோர்ஸ் பண்ணனால தான். முஸ்லீம் கன்வெர்ட் ஆனதை மட்டும் என் கூட நீ வாழ முடியும், என்னோட ஃபேமிலியை உன்னை ஏற்றுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவளுக்காக தான் நான் எல்லாம் என்னோட தர்மம் விட்டுட்டு முஸ்லீம் தர்மம் கன்வெர்ட் ஆயிருக்கேன்.
லவ்வுக்காக அவ்வளவுதான், அவனுக்காக அவனுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், குழந்தை அவனோட குழந்தை இருக்கு, ஆனா அவன் என்ன கேவலமா ட்ரீட் பண்ணிட்டு இருக்கா, என்ன கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டு இருக்கா. ஒரே வீட்ல இருந்துட்டு அவ ஒரு ரூம்ல வந்தா, ஷூட்டிங்ல இருந்து வந்தா ஏன் முன்னாடியே ஸ்விக்கில ஆர்டர் பண்ணிட்டா ஏன் முன்னாடியே சாப்பிடுவா, நீ சாப்பிட்டியா, உனக்கு ஏதாவது வேணுமா, உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா. ஒரு நாள் அவன் எனக்கு வாக் கூட்டிட்டு போகிறதில்ல, எதுவுமே இல்லை. நானும் ஷூட்டிங் மார்னிங் போறேன், 9:00 ஏற இது ஈஸியர்ல ஷூட்டிங் ஆகுது, வீட்டுக்கு வரும்போது 9:10:30 ஆயிடும். எப்படி இருக்கு உனக்கு இந்த பிரெக்னன்சி டைம்ல, உனக்கு ஒர்க் பண்ண முடியுமா, எத்தாரு ஒரு வார்த்தை கேட்டிருக்கானா. லாஸ்ட் வீக் இதே மாதிரி என்ன தள்ளி விட்டுனாலே எனக்கு வயிறு வலி இருந்தாலும் மெஹதா ஹாஸ்பிட்டலுக்கு அவனே கூட்டிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணிருக்கான் பயந்துட்டு. ஆனா சொல்லிருக்கா இது நீ ஃபுட் பாய்சன் அந்த மாதிரி ஏதாவது வயிறு வலின்னு சொல்லுன்னு. அதே மாதிரி நான் பயந்துட்டு எனக்கு கேஸ்ட்ரிக் இருக்கு, ஆசிடிட்டி ப்ராப்ளமா இருக்கு, ஃபுட் பாய்சனா இருக்கு, ஹோட்டல் ஹோட்டல் ஃபுட் சாப்பிடறதுனால எனக்கு ப்ராப்ளமா இருக்குன்னு சொன்னேன். எத்தனை நாள் நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பண்ணிட்டு போயிட்டான். இப்போ நேத்தி குழந்தைய வேண்டாம்னு சொல்லிட்டு என்னோட குழந்தைக்கு மிதிச்ச வந்தா ஏன், இதுக்கெல்லாம் ரீசன் என்ன, லாஸ்ட் ஃபைனல் கிடைக்கிறது என்ன, எனக்கு ஆன்சர் வந்து அந்த பொண்ணு அன்ஷித் அந்த பொண்ணு அதெல்லாம் அவ எனக்கு திட்டுறது, எனக்கு திட்டிட்டு கேவலம் அசிங்கா டெக்ஸ்ட் பண்ணது, இதெல்லாம் இதெல்லாம் எல்லாம் எல்லாம் இதெல்லாம் ப்ரூஃப் உங்களுக்கு கொடுங்க சார். சார் அவங்க ஒரே வார்த்தை சொல்றாங்க சார், எங்க குடும்பத்துல முஸ்லீம்னா கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்க, கன்வெர்ட் ஆனதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, நான் முஸ்லீம் பொண்ணதான் நிக்கா பண்ணிப்பேன், எங்க இதுல 4-5 கல்யாணம் நாங்க பண்ணிக்கிட்டாலும் தப்பு கிடையாது. ஆமா 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 சொல்லிருக்காங்க, அந்த பொண்ணு சொல்லிருக்கா நான் அர்ந்தவளை நிக்கா பண்ணிக்க போறேன், என்ன பண்றேன்னு. அவனும் எனக்கு மெசேஜ் பண்ணிருக்க, நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், என்ன பண்றேன்னு.